ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேபேஜ் கட்லெட் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. கேபேஜ் கட்லெட் பண்ணுறதுக்கு கேபேஜை வந்து நான் இது மாதிரி நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேபேஜ் வந்து வாட்டர் கண்டென்ட்னால நீங்கள் ஒரு கிளாத் போட்டு கேபேஜ் அதில் போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிடுங்க தண்ணி இல்லாமல். இப்போ ஒரு கப் அளவுக்கு கேபேஜ் எடுத்துருக்கேன். கூடவே சீரகப்பொடி, காரப்பொடி, மிளகு பொடி எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை இலைகள் பூண்டு வந்து 4-5 பல் கட் பண்ணிக்கிடுங்க. இப்போ இதெல்லாம் மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், கேபேஜில் இருக்க தண்ணியே போதும் நம்மளுக்கு. இப்போ இது கூட 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறதுனா, நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கிடுங்க. அவ்வளோதான். நாம் இப்போ கட்லெட் ஷேப் வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் வச்சு பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பம் இருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கிடுங்க கட்லெட் வந்து. அவ்வளோதான். இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எடுத்துக்கிடுங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ சர்விங் பிளேட்டில் எடுத்துக்கலாம். கேபேஜ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.